புதுச்சேரி மையத்தில் நேர் வீதியில் பெரிய மார்க்கெட் அமைந்துள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் இயங்கி வருகின்றது. அதிகாலை 3 மணிக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து லாரிகளில் காய்கறிகளை இறக்குவதும் டாடா ஏசி வண்டியில் ஏற்றுவதுமாக இயங்கிக் கொண்டிருக்கும். இடைப்பட்ட பகுதியில் கிராம பகுதியிலிருந்து ஏழைகளை விவசாயிகள் தங்கள் இடத்தில் விளைந்த கீரை, முருங்கைக்காய், ஆவரம்பூ, புரண்டை, எலும்பிச்சை, தேங்காய் போன்ற அன்றாட சமையலுக்கு தேவையான பொருட்களை குறைந்த விலையில் கூறு கட்டி விற்பார்கள். ஆனால் தற்பொழுது மார்க்கெட்டில் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் நேர் வீதியை ஆக்கிரமித்து காய்கறிகளை கொட்டி வியாபாரம் செய்வதால் சிறு வியாபாரிகள் பாதிக்கின்றனர். காலை 6 மணி முதல் 9 மணி வரை நேர் வீதி முழுவதும் சாலை உரத்தில் கடை வைப்பதால் போக்குவரத்து நெரிசல் உருவாகி பிள்ளைகள் காலையில் பள்ளிக்கு செல்வது தாமதம் ஏற்படுகின்றது. வாகன ஓட்டிகள் இடையூறாக கடை வைத்திருக்கும் வியாபாரியிடம் தங்கள் வாகனம் செல்ல முடியாத நேரத்தில் வாகனத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் சட்டம் ஒழுங்கு கெடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதை பெரிய கடை காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் அசமவிதம் ஏற்படாமல் தடுக்கலாம். வலிமையான வியாபாரிகள் இளமையான சிறு வியாபாரிகளை தங்களிடம் பணிபுரியும் ஊழியர்களை கொண்டு விரட்டி அடிப்பதால் முதுமை தாங்கி ஏழை விவசாய வியாபாரிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி காவல்துறையிடம் முறையிட்டால் அவர்கள் முனிசிபாலிட்டி அதிகாரிகளை பார்க்கும்படி கை காட்டுகின்றனர். இதனால் அதிகாலை 3 மணிக்கு வந்து 6 மணியிலிருந்து 7 மணி வரை வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. தற்பொழுது அங்கு மாவல் வசூலிக்கும் ஒரு சில ரவுடிகள் உருவாகி சாலையில் வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகளை மிரட்டி பணம் வசூல் செய்கின்றனர். இதை காவல்துறையினர் தடுத்து நிறுத்து நடவடிக்கை எடுத்தால் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் காக்கப்படும். நேர் வீதியில் போக்குவரத்து சிக்கல் இல்லாமல் பள்ளிக்கு மருத்துவமனைக்கு செல்லும் பயனாளிகள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். அரசு உடனே நடவடிக்கை எடுக்குமா?